வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இணைய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இளைஞர்களை பாதிக்கக்கூடிய அல்லது இளைஞர்களுடைய மன ஓட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் சில தினங்களாக நாம் பேசி வந்திருக்கிறோம் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது நாம் ஏற்கனவே பேசியது போல தொடர்பில் சார்ந்து பேசினோம் போல் அவருடைய அக்கறைகளை எப்படி விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று பேசினோம் வரையறுத்துக் கொள்கிற இந்த மனோபாவம் நல்லதல்ல நாம் வேறு எதை வேண்டுமானாலும் நாம் சந்திக்கலாம் நம்மை பல்வேறு துறை சார்ந்து நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஆர்வங்களை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பேசினோம் இப்பொழுது உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து அரசியலில் ஆர்வம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அரசியலில் ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களை அரசியல் ரீதியாக எப்படி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம் நிறைய இளைஞர்களிடம் நான் அரசியல் ஆர்வத்தை பார்க்கிறேன் ஆனால் அந்த அரசியல் ஆர்வம் என்பது முறையான அரசியல் கல்வியாக அவர்களுக்கு மாறுகிறதா என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் அதாவது நம்மிடம் வந்து சேருகிற தகவல்களை மட்டும் நம்புவது அல்லது உணர்ச்சிகரமாக ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்வது உதாரணத்திற்கு யாரோ ஒருத்தர் சொல்கிறார் நான் லஞ்சத்தை ஒழித்தால் தான் இந்த நாடு உருப்படும் என்று உடனே அவர் என்ன நினைப்பார் என்று சொன்னால் இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய அரசியல் பார்வை எப்படி இருக்கிறது என்பதற்கு சொல்ல வருகிறேன் லஞ்சம் இந்த நாட்டினுடைய ஒரே பிரச்சனை போல் நாம் அதை யாராவது ஒழிப்பேன் என்று சொன்னால் அவர்கள் பின்னாலேயே போய்விடலாம் என்கிற ஒரு மனநிலை இந்த மனநிலை என்பது மிகச்சிறிய அளவிலான ஒரு மனநிலை என்றுதான் நான் சொல்வேன் ஏனென்றால் இந்த நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன உதாரணமாக ஜாதி இருக்கிறது மதம் இருக்கிறது மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற வித்தியாசங்கள் இருக்கின்றன கிராமங்களில் வாழ்பவர்கள் நகரங்களில் என்கிற வித்தியாசங்கள் இருக்கின்றன இப்படி பல்வேறு விதமான வேறுபாடுகளை கொண்ட மனிதர்களுக்கு நாம் எப்படி ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலத்தை கொண்டு வருவது எப்படி நாம் ஒரு நல்வாழ்க்கையை கொண்டு வருவது இதை பற்றி சிந்திக்கிற போது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பிரச்சனைகள் நமக்கு கண்முன்னால் தெரிகின்றன இந்த பிரச்சனைகள் எங்கிருந்து உருவாகின ஒரு நாட்டினுடைய செல்வம் எப்படி பகிர்ந்தளிக்கப்படுகிறது இந்த நாட்டை எத்தகைய தத்துவங்களின் வழியாக யாரெல்லாம் ஆட்சி செய்திருக்கிறார்கள் சமூக நீதி என்றால் என்ன மனிதர்களுக்கிடையே சமத்துவத்தை எப்படி நிலைநாட்டுவது இதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்கிற போதுதான் உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கிறது என்று அர்த்தம் யாரோ ஒருவர் உணர்ச்சிகரமாக மேடையில் பேசுகிறார் அதை நாம் கேட்கிறோம் அதை கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது அவர் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் வந்து ஈர்ப்பை ஏற்படுத்துகின்றன உடனே நாம் அரசியல்மயப்பட்டு விட்டோம் என்று நினைத்தால் அது தவறு அரசியல் என்பது ஒரு சமூக வரலாறு அரசியல் என்பது ஒரு பண்பாட்டு வரலாறு அரசியல் என்பது ஒரு கடந்தகால வரலாறு மட்டுமல்ல அது நிகழ்கால வரலாறு எதிர்காலத்திற்கான வரலாற்றை உருவாக்குகிற ஒரு செயல் அப்படி பார்க்கிற போது கற்பனையான வரலாறுகளை சொல்லக்கூடியவர்கள் கற்பனையான தீர்வுகளை சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் உங்களை அரசியலின் பெயரால் அழைக்கக்கூடும் நாங்கள் ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுப்போம் என்று ஒரு சொல்கிறாரை வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒரு தத்துவத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் செயல்படக்கூடிய செயல்பட வேண்டிய ஒரு சிறிய அம்சம்தான் அது சிறந்த நிர்வாகத்தின் வழியாக அவர்கள் எதை கொடுக்க போகிறார்கள் என்பது முக்கியம் இராணுவ ஆட்சி நடக்கிற நாடுகளில் கூட சிறந்த நிர்வாகம் இருக்கும் ஆனால் மக்களுக்கான கொள்கை இருக்கிறதா மக்களிடையே சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய கொள்கை இருக்கிறதா நடைமுறை சாத்தியமுள்ள கொள்கை இருக்கிறதா அப்புறம் ஒரு கொள்கையை ஒருவர் முன்வைக்கிற போது அவருடைய கடந்த காலத்தினுடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன அவருடைய அரசியல் தத்துவம் என்ன ஒருவர் ஏழ்மையை ஒழிப்பேன் என்று சொல்லலாம் எப்படி ஏழ்மையை ஒழிப்பது எப்படி ஏழ்மையை ஒழிப்பதற்கான வழிமுறைகள் என்ன ஏழ்மையை ஒழிப்பு என்றாலே செல்வத்தை பகிர்ந்தளிப்பதுதான் அதற்கு அவருடைய திட்டம் என்ன இதை பற்றியெல்லாம் எதுவுமே பேச மாட்டார்கள் இளைஞர்களே வாருங்கள் எனக்கு வாக்களிங்கள் என்று அறைகோ விடுப்பார்கள் நண்பர்களே இளைஞர்கள் அரசியல் மயப்பட வேண்டும் அரசியலை கற்க வேண்டும் ஆனால் அது கற்பனை கோஷங்களால் அல்ல மாறாக அது சமூக வரலாற்றிலிருந்து அது உருவாக வேண்டும் இப்படித்தான் ஒவ்வொரு துறை சார்ந்தும் நாம் நம்முடைய அறிவை உண்மையான தளத்தில் பெற வேண்டும் என்பதுதான் நான் உங்களிடம் முன்வைக்க விரும்புகிற கருத்து மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்